ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சம்யா ஜோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான லட்டு ஐட்டம், ஓட்ஸ் லட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி 3 இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம இந்த ஓட்ஸ் லட்டு வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டஃப் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ரிச் இன் அயன், ப்ரோட்டீன், இது கண்டென்ட்ஸ்லாம் ஹையாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிட்லாம், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துருக்கோம், அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இந்த ஒரு கப் ஓட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த ஓட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டு ஃப்ரை பண்ண போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். லைட்டாக ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். நியர்லி 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ண வேண்டியது வரும். பார்த்தீங்கன்னா ஓட்ஸோட கலர் வந்து லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வேறு நல்லா ரொம்ப ஸ்மெல் நல்லா வந்துடுச்சு. இந்த டைம் தான் கரெக்ட் டைம், நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நான் அதே மாதிரி அதே கப்பில் ஒரு கப் வந்து நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போதும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஆற விட்டுடலாம். ஓட்ஸ் நல்லா ஆறிடுச்சு, நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா பவுடர் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க ஆல்மண்ட்ஸை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். கிரைண்ட் பண்ண பாதாம் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கப்பு வந்து நம்ம வந்து டேட்ஸ் எடுத்திருக்கோம், அதை வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே அதே மெஷரிங் போல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். டேட்ஸ் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு, நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மிக்சரில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சோண்டு இருக்க மாதிரி இருக்கும் டேட்ஸு, ஆனால் வந்து அதில் மாய்ஸ்சர் நிறைய இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து அதுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக செட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு நல்ல லட்டு ஃபார்முக்கு வரும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா உங்களுக்கு எல்லாமே மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ கூட லட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹனியை ஆட் பண்ணுறோம். நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம், அந்த ஹனியை வந்து லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி இது ஒரு பைண்டிங் எஃபெக்ட் கொடுக்கும் நல்லா, அதுக்காக தான் நம்ம வந்து ஹனியை ஆட் பண்ணுறோம். இது வந்து சுகர்லெஸ் வேறு, நல்ல ஹெல்த்தியான ஸ்டஃப். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோட்டீன் லட்டில் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். இப்போ ஹனி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு இது வந்து சூட்டபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கையில் வந்து லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லைனா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா பால் வர்றதுக்காக தான் இது. நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ரோல், உருண்டையாக ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஷேப் கொடுக்குறோம். நல்ல சர்க்கிள் ஷேப் வர்றதுக்காக கொடுக்குறோம். ட்ரை கோகோனட் இருக்குது, அதில் லைட்டாக நம்ம வந்து இதை வந்து இந்த லட்டு வந்து லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து அப்புறம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணுங்கள், அதர்வைஸ் வந்து அப்படியே நம்ம வந்து லட்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதான். நம்மளோட ஓட்ஸ் வந்து ஓட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, அயன் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை வந்து இன்றைக்கி நம்ம எந்த ஜாக்கரி, சுகர், மைதா, கீ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. அதனால் வந்து இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து ப்ரெஷர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸ், சாதாரண வீட்டில் பண்ணுற ரேரான ரெசிபீஸ் நிறைய வந்து சம்யா ஜோனில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை கொடுத்து பாருங்கள். என்ஜாய் குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.